வெட்டு கத்தியினிடையில் வெற்றி கண்டான் அரசன். கயவர்கள் நடுவினில் கூறும் அறிவினால் வெற்றி கண்டான் அறிஞன். கண்களை கவர்ந்து நெஞ்சம் களவாடி வெற்றி கண்டான் கண்ணன். அரசனின் ஆற்றல் கொண்டு, அறிஞனின் அறிவு கொண்டு, கண்ணனின் அன்பு கொண்டு நிலையான வெற்றி பாதையை அமைத்து செல்லுங்கள். உங்களுக்காகவும் வருங்கால தலைமுறைக்காகவும் வெற்றியின் பாதையை கண்டுகொள்வது சுலபமானது அல்ல. ஆனால் அந்த பாதை மிகவும் எளிமையானதுதான். அன்றைய அரசர்கள் முதல் இன்றைய அறிஞர்கள் வரை அவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மறைக்க முடியாத ஒரு ரகசியம் கடின உழைப்பு. நம்முடைய இலக்குகள் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடலாம். ஆனால் அந்த இலக்கை அடைய கண்டிப்பாக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். ஒரு காலத்தில் உடல் பலத்தால் உழைத்தார்கள், இன்றைய காலகட்டத்தில் அறிவை பலமாக பயன்படுத்தி உழைக்க வேண்டியுள்ளது. நம் எல்லோருக்கும் பலவித லட்சியங்கள் இருக்கின்றன. அதில் மிகவும் அடிப்படையான 2-3 லட்சியங்களுக்காகவே நம் அன்றாட வாழ்வில் உழைக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு நிஜமாக என்ன வேண்டும் என்று மறந்துவிடுகிறார்கள். தங்கள் குடும்பத்திற்காக உழைப்பதை தம் லட்சியமாக கொண்டு கடினமாக உழைப்பார்கள். அது மகத்துவமான தன்னலமற்ற செயல்தான். ஆனால் அது என்றும் நமக்கு மனநிறைவு தருவாது. நம்மில் பலர் தோற்று போய்விட்டோம், வெற்றி என்பது இனி ஏணி போட்டால் கூட எட்டாது என்று முடிவுக்கு வந்துவிடுவோம். ஆனால் அது உண்மையல்ல. உண்மையான வெற்றி என்பது நீங்கள் விரும்பும் செயலை செய்யும் போது உங்களை கண்டிப்பாக கிட்டும். தனி மனித சுதந்திரம் என்பது அவன் வாழ்வில் எந்த ஒரு முடிவையும் எதிர்கால முடிவையும் அவனே எடுக்க உதவ வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் தனக்கு என்ன பிடிக்கும் என்று சிலரால் சிந்திக்கும் தருணத்தை நிறைய பெற்றோர்கள் தருவதில்லை. இந்த சமுதாயமும் அதற்கு அதிகாரம் கொடுப்பதில்லை. எப்பொழுது இந்த கட்டுகளிலிருந்து எல்லாம் நாம் வெளியே வருகிறோமோ அப்பொழுது நாம் நம் கனவுகளை அறிந்து கொள்ள முடியும், அதை நோக்கி பயணம் செல்ல முடியும். அரசனை போல பேராற்றல் கொண்டு அறிஞனின் உக்திகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் கனவை வாழ்ந்து காட்டி பலருக்கும் வழிகாட்டியாய் நம்மால் மாற முடியும். இந்த எபிசோடின் கருத்துக்களை எட்ஸ்கேடா ஜேர்னலிங் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரியப்படுத்துங்கள்.